ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் சோ கைஸ் எங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பைக் மாடிஃபைலாம் எங்க ப்ரோ பண்றாங்க எந்த ஷாப் வந்து பெஸ்டா பண்றாங்க சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சஸரி ஷாப் வச்சிருக்காரு சிட்டி பைக் டக்காஸ் சோ எல்இடி லைட் ஆர்என் இன்டிகேட்டர் கிராஷ் கார்டு ரேடியேட்டர் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருக்காரு சோ அந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட் பைக்குக்கும் கஸ்டமைஸ் ஆக்சஸரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்மென்ட் ஆல் ஓவர் இந்தியா பண்றாரு சோ அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இவர் அதனால நம்ம சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது ஓகே இனி நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓட டாப் ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போறோம் சோ அந்த டாப் ஸ்பீட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட எங்க வீட்டாண்ட இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நான் தாண்டி வந்திருக்கேன் எங்க வீட்டாண்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரோட் எல்லாம் பெருசா இல்ல ரொம்ப சின்ன ரோடா தான் இருக்கும் நல்ல ஒரு ஹைவே கிடைச்சாதான் நம்மளால டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியும் சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சோ நீங்க டாப் ஸ்பீட் செக் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு சின்ன ரோட்ல தான் டெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு காலியான ஹைவேல போயிட்டு டெஸ்ட் பண்ணுங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் சோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 122 தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் டச் ஆகுது கியர் ஷிஃப்டிங் நான் கரெக்டாக தான் பண்ணேன் சரி இன்னொரு வாட்டியும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆர்பிஎம் இண்டிகேஷன் லைட் காட்டிடுச்சு அதனால கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஓகே 124 போகுது 125 127 128 129 130 130 131 132 133 ஸோ 133 வரைக்கும் இப்போ போயிருக்கு வண்டி ஆக்சுவலாக பண்ண போனால் திருப்பி டெஸ்ட் பண்ண போகிறேன் ஏன்னா 133 வரைக்கும் போது இந்த வாட்டி நான் கியர் வந்து பார்த்தீங்கன்னா 5th கியர் கொஞ்சம் ஆர்பி இண்டிகேஷன் வரதுக்கு முன்னாடியே போட்டு திருப்பி வந்து ஸ்லோ பண்ணேன் வண்டியை ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிராஸ் பண்ண வந்தார் ஆனால் ஸ்லோ பண்ணிட்டேன் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்து செக் பண்ணலாம்
ஸோ காய்ஸ் இந்த பக்கம் பசோல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக போகுது, அந்த பக்கம் ஒரு சோலோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக போகுது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் மாறுற மாரி இருக்கலாம், ரோடு கொஞ்சம் மேட்டில் ஏறுற மாரி இருக்கலாம், அந்த பக்கம் கொஞ்சம் மேடு டவுனாக இருக்கிற மாரி இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் திருப்பி அந்த பக்கம் ஓட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ட்ரையே. மேல போக மாட்டேன் வண்டி, அடம் பிடிக்குது. கொஞ்சம் வேகமா தான் போயேன், இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா?